ஹாய் எவ்ரிவன், பாரம்பரியம் மிக்க இனிப்பு வகைகளில் ஒன்றான அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 அல்லது 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் லைட்டாக காய வைங்க. ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் லைட்டான ஈரப்பதத்தோடு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து 1/4 கப் தண்ணீர் ஊற்றி நல்ல வெள்ளப்பாகை வந்து தயார் பண்ணிக்கோங்க. அந்த பாகை தயார் பண்ணதுக்கப்புறமா அது சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பச்சரிசியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாகணும். கெட்டியானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் அப்படியே மாவு வச்சுடுங்க. 2 அல்லது 3 நாள் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு அதிரசம் மாவு பதத்தில் நீங்கள் அதை வந்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிரசம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உதிராமல் உடையாமல் நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அப்படி தான் போட்டிருக்குறோம். எண்ணெயும் நல்லா ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மிதமான சூட்டில் தான் அதிரசம் போடணும். ரொம்ப தீ அதிகமாகிடுச்சு அப்படின்னா கருகிடும். அதனால் மிதமான சூட்டில் போட்டிங்க அப்படின்னா கலராது, நல்லாவே வந்துட்டு அதிரசம் நல்லா உப்பி வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு அதிரசம் நல்லா வந்திருக்கு. அரிசி மாவு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். 1-2 டேஸ் முன்னாடி நீங்கள் இந்த இது திரிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டாக்கி ஃப்ளெக்ஸ் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எதுவும் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள், இல்லை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.